Assalamu alaikum and welcome back to my channel Rashid Logs. இன்றைக்கி நம்ம இஃப்தாருக்கு ஈஸியான கஸ்டர்ட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்து 1 month ஆயிடுச்சு வாங்கிட்டு, ஆனால் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு வீக்ஃபீல்டோட கஸ்டர்ட் பவுடர் வெனிலா ஃப்ளேவர் வந்துட்டு இன்றைக்கி நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் வந்து பால் வந்து கொதிக்க வச்சு அதை வந்து ஆற வச்சுருக்கேன். இந்த வீக்ஃபீல்டு கஸ்டர்ட் பவுடரில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி, மேங்கோ, கேசர் பிஸ்தா, பட்டர்ஸ்காட்ச்னு சொல்லிட்டு 4 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் வெனிலா ஃப்ளேவர் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ நான் காய்ச்சி வச்சுருக்க அந்த பாலை வந்துட்டு நான் வந்து பேனில் வந்து ஊற்றி அதை ஆறட்டும்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வீக்ஃபீல்டோட கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த பால்லேருந்து எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நம்ம பாலில் ஆட் பண்ணுறப்ப வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து சேர்ந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ப்ரீவியஸாகவே வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆற வச்சுருக்க அந்த பாலை வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 2 டம்ளர் வந்து மெஷர் பண்ணியிருக்கனால ஒரு 10 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் வந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நான் அப்படியே வந்து ஸ்டிர் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்ததை வந்துட்டு இது கூட வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இல்லாட்டினா வந்து பால் வந்து சுத்தமாகவே வந்து வத்திரும். பாலோட கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் சீவ் வச்சுட்டு அதை நான் வந்து ஆடையெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டும் அதை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இஃப்தாருக்கு வந்துட்டு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்துட்டு அவ்வளோ வந்து ரொம்பவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த சம்மருக்கு வந்துட்டு சில்லுன்னு நம்ம சர்வ் பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் கூட வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸை வந்துட்டு நான் சாப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரைசின்ஸ், அதுக்கப்புறம் கரந்திராட்சை, இது எல்லாமே வந்துட்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நான் வந்து சேர்த்துட்டேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நல்லா உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஆப்பிள், பனானா, அப்புறம் செர்ரிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவகேடோ எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்ஸுமே வந்துட்டு சாப் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட பனானா மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பனானாவே வந்துட்டு நான் சாப் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த எம்மையான ரொம்பவே டெலிஷியஸான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்பவே வந்து தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தன் இஸ் பை ஃப்ரம் ரஷீத் லாக்ஸ். பாய், டேக் கேர்.